டோட்மோண்ட் கோபுரா ஞானம் வழங்கும் உங்கள் விருப்பம். இது வானொலி நிகழ்ச்சி அல்ல. மலிவு விற்பனை தொடர வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். அதனை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார்கள். தொடர்கின்றது மலிவு விற்பனை கோபுரா ஞானம் டோட்மோண்ட். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். ஜெர்மனியில் வருகின்ற ஆணி மாதம் தொடக்கம் பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. குறிப்பாக 9 யூரோ கிரியான அட்டையான் என்ற நடைமுறையானது 1/6/2022 நடைமுறைக்கு வருகின்றது. இதே வேளையில் சென்ற ஆண்டு கொரோனா தடுப்பூசி பெற்றமைக்குரிய பாசை பெற்றவர்கள் இந்த பாசானது 1 வருடம் பெறுமதியாக இருந்தால் இதனுடைய காலமானது 14/6/2022 காலாவதியாக போவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஜெர்மனியின் மிகப்பெரிய மின்சாரத்தை வழங்குகின்ற நிறுவனமான ஏஒன்னானது தனது மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. குறிப்பாக 2400 கிலோவாட் மணத்தியாளர்கள் என்ற வகையில் மின்சாரத்தை பாவிப்பவர்களுக்கு 12 யூரோ 50 சென்ட் மின்சார கட்டணத்தில் உயர்வாக வரும் என்றும் தெரிய வருகின்றது. ஜெர்மனியின் மிகப்பெரிய வணிக வளாகமான ஆல்டியானது தனது பணியாளர்களுக்கு மின்டஸ்டோன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை 12 யூரோ 50 சென்டிலிருந்து 14 யூரோவாக வருகின்ற ஆணி மாதத்திலிருந்து உயர்த்துகின்றது. மேலும் அரசாங்கத்தினால் நடைமுறைக்கு வர இருக்கின்ற ஹைஸ் கோஸ்ட் அண்ட் சூசஸ் என்று சொல்லப்படுகின்ற வீட்டில் வெப்பமூட்டிக்குரிய அரசாங்கத்தால் வழங்குகின்ற மானியத்தை பெறுவதற்குரிய சட்டமானது 1/6/2022 நடைமுறைக்கு வருகின்றது. அதாவது போன்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற வீட்டுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற பணத்தை பெறுபவர்களுக்கு இவ்வகையான சலுகைகள் இருக்கின்றது. அதாவது தனிநபருக்கு 135 யூரோவும் மீண்டும் 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு 175 யூரோக்களும் மேலதிக உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா 35 யூரோவும் வழங்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. ஜெர்மனியின் முன்னாள் அதிபர் ஹேகார் ஷோடர் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி பூட்டின் அவர்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை தொடர்ந்து பேணி வருகின்ற காரணத்தினால் இவருக்கு எதிராக ஜெர்மனியில் பல கண்டன குரல்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இதேவேளை இவர் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் அனுமதித்து வருகின்ற சலுகைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற குரலும் பலத்த மக்களிடமிருந்து பலத்த குரலாக ஒலித்திருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜெர்மன் பாராளுமன்றமானது இவருக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை மீளப்போவதாக தீர்மானித்திருக்கின்றது. குறிப்பாக இவருக்கு ஜெர்மனுடைய பாராளுமன்றமான புண்டஸ்டாக்கில் வழங்கப்பட்ட இவருடைய அலுவலகத்தை இப்பொழுது இவர் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும், மேலும் இந்த அலுவலகத்தில் வேலை செய்த பணியாளர்களுக்கு வேறு சில வேலைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 78 வயதுடைய இந்த ஹேகார் ஷோரர் என்பவர் 1998 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரை ஜெர்மனியுடைய ஜெர்மனுடைய அதிபராக இவர் கடமை ஆற்றியிருந்தார். ஜெர்மனியில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய ரியச்சப் ரவும் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சில ஒப்பந்தங்களை செய்த நாடுகளிலிருந்து வருகின்றவர்களை தவிர மற்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டில் வசிக்கின்றவர்கள், குறிப்பாக 5 நாடுகள் அல்பானியன், ஜிப்ரால்டார், கொசவோ, மொல்டாவோ மற்றும் பிரித்தானியம் போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மனியில் வசிப்பவர்கள் தாங்கள் ஜெர்மனியில் வசிக்க தொடங்கியதிலிருந்து 6 மாதத்துக்கு தங்கள் நாட்டுள் வழங்கப்பட்ட பானசாரதி அனுமதி பத்திரத்தை ஜெர்மன் பானசாரதி அனுமதி பத்திரமாக மாற்றுவதற்கு சட்டமானது வழிவகுப்பதாகவும் தெரிய வருகின்றது. அண்மை காலங்களில் ஜெர்மன் நாட்டில் உள்ள ஏடிஎம் மிஷின் என்று சொல்லப்படுகின்ற கெல்ட் அவுட்டோமாட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை வழங்குகின்ற இயந்திரங்கள் மீது தாக்குதல் நடத்தி மிக பெருந்தொகையான பணத்தை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் பலரை ஒல்லாந்து நாட்டில் வைத்து ஜெர்மன் மற்றும் ஒல்லாந்து போலீசாருடைய கூட்டு நடவடிக்கைகளினால் கைது செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஹெசன் மாநிலத்தில் இவர்கள் மேற்கொண்ட தாக்குதலின் பொழுது ஒரு ஏடிஎம் மிஷின் சொல்லப்படுகின்ற கெல்ட் ஆட்டோமாட்டிலிருந்து 1,50,000 யூரோக்கும் மேற்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது.
துருக்கி நாட்டை சேர்ந்த மிகவும் தீவிர இடதுசாரி கட்சியானதும் தீவிரவாத கட்சியான டிஎச்கேபிசி என்ற கட்சியினுடைய மூன்று உறுப்பினர்களை ஜெர்மன் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் துருக்கி நாட்டினுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பல தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண், இரண்டு ஆண்கள் அடங்குவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. 1994 இவர்கள் துருக்கி நாட்டில் பலத்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ் டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் சுவைமிகு உணவு வகைகள் ருசித்திட தயாராகுங்கள். விரைவில் விருந்தகம் ஒன்று உதயமாகிறது. வைஷ்ணவி உணவகம் உங்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் அனைத்தும் உடனுக்குடன் தயாரித்து வழங்க வைஷ்ணவி உணவகம். விரைவில் ஜெர்மனியில் இங்கிருக்கும் முகவரியை இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வைஷ்ணவி உணவகம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா நிலவரம். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தேரத்தில் மொத்தமாக 5719 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதேவேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கை 13 கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 383.2 உள்ளது. தொடர்ந்து உலக விவகாரங்கள். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது கடந்த 26/4/2022 அன்று கராச்சியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சீனாவிற்கு சொந்தமான கன்ஃபூசியஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பின் மீது தற்கொலை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதேவேளையில் இன்றைய தினம் இவ்வாறான ஒரு தாக்குதலை இந்த அமைப்பினர் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த வேளையில் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவினர் இந்த தாக்குதலாளி என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு பெண்ணை கைது செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் பாகிஸ்தானானது அண்மை காலங்களாக தங்களது அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்பினர் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். லிபியாவின் கிழக்கு பிரதேசமான பெங்காசியிலிருந்து லிபியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்ட பஷாகா என்பவருக்கும், மேலும் மேற்கு லிபியாவின் பிரதேசத்திலிருந்து வருகின்ற தன்னைத்தானே அந்த நாட்டின் பிரதமராக பிரகடனப்படுத்தியிருக்கின்ற அப்துல் ஹமீத் டாபி என்பவருக்கும் இடையே தற்பொழுது போர் ஒன்று மீண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது லிபியாவில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதமராக அவர் நியமிக்கப்பட்ட பிஷா அவர்களை இந்த மேற்கு பிரதேசத்தில் வருகின்ற அப்துல் ஹமீத் அங்கீகரிக்காத காரணத்தினால் இவ்வாறு இரண்டு தரப்பினருக்கும் இடையே போர் மூண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இலங்கையில் இன்றைய தினம் மீண்டும் அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தினர் தற்போதைய இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த முனைந்த பொழுது இவர்களை இலங்கை அரச படையினர் கண்ணீர் போய் பிரயோகம் செய்து விரட்டி அடித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கோட்டா ரணில் சூழ்ச்சி அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என்ற தலைப்பில் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்ததாகவும், இதே வேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தினர் நடத்தியவர்கள் மீது கண்ணீர் பிரயோகம் மேற்கொண்ட பொழுது ஒரு நபர் படுகாயமடைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக நன்றி வேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட்.